அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். வலிவடக்கு மக்களின் முகாம் வாழ்விற்கு முற்றுப்புள்ளி. காணிகள் பகிர்ந்து அளிப்பு. அமைச்சர் டக்ளஸ். போராட்டம் செய்தால் கொலை அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்கின்றோம். மது எதிர்ப்பு போராட்டத்தில் தாயொருவர் ஆதங்கம். முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையில் பேச்சு மற்றும் மொழி சிகிச்சை பிரிவு திறந்து வைப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் ராஜபக்சர்கள் பிள்ளையால் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். சர்வதேச விசாரணை அவசியம். ராஜேந்திரன். இலங்கை கடற்பரப்பை குறிவைக்கும் சீனா. மீனவர்களுக்கு சிக்கல். கொழும்பில் முக்கிய சந்திப்பு. மட்டு வந்தாறு மூலை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் 33வது நினைவேந்தல் நிகழ்வு. வடக்கு மக்களின் ஆதரவு எப்போதும் எங்களுக்கே. மகிந்த அமரவீர சூளுரை. பணத்தை வெளிநாடுகளில் பதுக்கியவர்களுக்கு சிக்கல். களமிறங்கும் ஐநா. நீதியமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. சேனல் 4 காணொளி குறித்து விசாரணை நடத்தப்படும். பாராளுமன்றத்தில் அரசாங்கம் அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் அப்பாவி முஸ்லீம்கள் விடுவிக்கப்படுவதுடன் உடனடியாக சர்வதேச விசாரணை இடம்பெற வேண்டும். ரிச்சார்ட் பதியுதீன் வலியுறுத்தல். அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்திற்கு அமைய விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். சாணக்கியன் வலியுறுத்தல். கணிதம் மற்றும் உயிரியல் பிரிவுகளில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள் புதிய சாதனை. கொக்கு தொடுவாய் மனித புதைப்புலி அகழ்வு பணிகளில் தாமதம். சிறுமி கையகற்றப்பட்ட விவகாரம் பொதுவழியில் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வள்ளிகாம்பம் வடக்கு அண்டனிபுரத்தில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட அரச காணிகளை பொதுமக்களுக்கு இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீண்ட காலமாக அகதி முகாம்களில் வாழ்ந்து வருகின்ற வலிவடக்கை பூர்வீகமாக கொண்ட சுமார் 49 குடும்பங்களுக்கு தலா 1.5 பரப்பு வீதம் காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. குறித்த பிரதேசம் உயர் பாதுகாப்பு பிரதேசமாக இருந்து வந்த நிலையில் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தாவின் முயற்சியினால் கடந்த பிப்ரவரி மாதமளவில் விடுவிக்கப்பட்டிருந்ததுடன் விடுவிக்கப்பட்ட அரச காணிகளை முகாம்களில் வாழும் மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கைகளும் அமைச்சரினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குலுக்கல் முறையில் காணிகளை தெரிவு செய்து பயனாளர்களுக்கு வழங்கி வைத்த இன்றைய நிகழ்வில் வலிவடக்கு பிரதேச செயலாளர் சிவஸ்ரீ, யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் சாந்தாதேவி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சிவகுரு பாலகிருஷ்ணன் மற்றும் கட்சியின் பிரதேச அமைப்பாளர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். போராட்டம் செய்தால் கொலை அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்கின்றோம். மது எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தாய் ஒருவர் இன்று ஆதங்கத்தினை வெளியிட்டுள்ளார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் அலுவலகம் அமைந்துள்ள பகுதிக்கு மிக அருகில் புதிதாக திறக்க திட்டமிடப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ள மதுபான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பூநகரி பிரதேச செயலாளருக்கு மகஜரும் கையளிக்கப்பட்டுள்ளது. புதிதாக திறக்க திட்டமிடப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ள குறித்த மதுபான நிலையத்தின் அனுமதியை ரத்து செய்யுமாறு மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டமையால் மது விற்பனை நிலையத்தினரால் தமக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட தாயொருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் இருந்து இங்கே அங்கே கல்யாண மண்டபத்தை கட்டி கொண்டு இப்போ அவர்களுக்கு பண ஆசை பிடிச்சது நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா பண ஆசை பிடிச்சி அவர்கள் இங்கே உழைக்கிற காணாது, அங்கே உழைக்கிற காணாண்டு இங்கேயும் இப்படி பாரதிகள் கொடுத்து மக்களையும் வேதனைப்படுத்தி வியாகுலப்படுத்தி கண்ணீரின் சோறும் சின்ன பண்ணு ஒரு இது பூநகரி பிரஜை தான் வெளிநாட்டில் இருந்து இந்த பாருக்கு கட்டிடம் எழுதி கொடுத்துருக்கிறார். அவைக்க தாய் வந்து கடமும் காணி உறுதியில் தான் எல்லா மாவனமும் ஒப்படைக்கணும். நல்லொரு சேவையாக மதுபான நிலையத்துக்கு நல்ல ஒரு கூலன் ஒத்துழைப்பாக கொடுத்து அவன் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடும் நல்ல உழைப்பு பெரிய பணக்காரங்க அந்த அவ்வளவு ஆபவம் அந்த மதுவரி சின்னத்துக்கு அனுமதி கொடுத்து இந்த கட்டிடத்தை கொடுத்து இதுவரைக்கும் பூநகரி மக்களை வேதனைப்படுத்தின அந்த தாய்க்கு என்ன பாவம் கிடைக்குமோ அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பம் அந்த மதுவரி அவையில் அந்த பேர் போட்டிருக்கீங்கன்னா என்ன ரெட் க்ரோஸோ ரெட் க்ரோஸோன்னு அதில் குடிச்சு சாப்பிட்ற ஒரு கடைகண்டு தான்
நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் கடையாலையும் தொடர்ந்து 2-3 மாதங்களாக ஒரே உத்தரவு, ஒரே அதில் அடிபடுறதும் குத்திப்படுறதும் பூஜைகளில் இருக்கையில ஒன்றுமே செய்யலாம். அதுக்கு நாங்கள் அதுக்கு அது சம்பந்தமாகவும் நாங்கள் முதலொரு மகஜரோடு உதவி அரசாங்க அதிபருக்கு ஏற்றி டிஎஸ்யூலாக கொடுத்தினாங்க. அதை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பக்கத்தில் அந்த இப்போ உத்தரவுப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மதுகரி விற்பனை நிலையத்து பக்கத்தில் என்ன ஒரு பார் முழுமையாக முழுக்க சாராயங்கள் அந்த குடி வகைகள் எல்லாம் விற்க அனுமதி எடுக்கிறதுக்கு அதை இடங்கோ இருக்கிறார்கள் வந்து அனுமதி எடுக்கிறதுக்கு இந்த ஆவணங்கள் எல்லாம் ஒப்படைச்சிருக்கணுமா. அந்த ஆவணத்தின்படி அந்த அனுமதியை நாங்கள் மறுக்கிறோம், முற்று முழுதாக நாங்கள் நிராகரிக்கிறோம். பெண்கள் அமைப்பண்ட சாரியில் பூநகரி மக்கள் அமைப்பண்ட கிராம மட்ட அமைப்பு ஆர்டிஎஸ் தமக்கார அமைப்பு விளையாட்டுக் கழகம் வட்டக சங்கம் சகல மக்களை நாங்கள் எதிர்க்கிறோம், வெண்மையாக கண்டிக்கிறோம். அந்த அனுமதி எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் இதுக்கு நாங்கள் அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு சக்க பதில் வந்து இதில் பார் திறக்காமல் பன்னாட்டிக்கு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் விடாமல் எங்களோட காலம் முடியும் தினைக்கும் எனக்கு 70 வயது சாகும் தினைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு பொம்பளைகளும் வலிக்கிட்டு நாங்கள் சாகும் தினைக்கும் போராடி இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். நான் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம்னா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அனுமதி எடுத்தவர்கள் சொல்கிறார்கள், எங்களோட சொந்த ஊரில் இருக்கிறார்களா அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரா அவர் மனப்பூர்வமாக அவைய சட்டங்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இதை பார்க்க வேண்டாம் என்று நாங்கள் வந்ததுக்கு அவைய சொல்லினோம். அந்த வார நாங்கள் கட்டாயம் உறுதியாக அதில் நடத்துவோம். எங்களுக்கு அனுமதிக்குரிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் தங்களுக்கு எங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் வேண்டாம், எங்களுக்கு என் சட்டத்திட்டம் அவள் காணி சொந்தக்காரி கொடுத்தானே என்ன செய்தானே எங்களுக்கு அந்த இடத்துல மதுவரி திணைக்கழகத்தால் ஏற்படுத்த போடுற அந்த பார் வந்து வேண்டாம். இப்போயே செத்தவர் ஒவ்வொரு நாளும் செத்தவர் ஒவ்வொரு நாளும் இப்போ தான் ஒரு நாலு நாள் ஆம்புலன்ஸ் சத்தம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் செத்தவிடு கொண்டாடவும் அளவும் எங்களுக்கு இல்லாது தயவு செய்து இந்த இது எல்லா இடமும் போகணும். இல்லாங்க இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இந்த பதில் சென்றடைவோம். இல்லை இந்த இடத்துல இருந்து எல்லாம் எங்களுடைய கிளிநொச்சி மாதர் சங்க ஒன்றியம் கூட எங்களுக்கு இந்த எதிர்ப்பு பேரணிக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கு. ஆனபடியாக தயவு செய்து இந்த மதுவரி திணைக்கழகத்தால் கொடுக்கப்படுற அனுமதியை ரத்து செய்யணும்னு உங்களுடைய பெண்கள் சார்பில் உங்களுடைய பூநெறி மக்கள் சார்பில் மன்றாட்டமாக நான் கேட்டுக்கிறேன். அவர்கள் அந்த அப்படியா இருக்கு. ஆனபடியாக நாங்கள் கடைசி மட்டும் இறுதி மட்டும் எங்களுடைய உயிர்கள் போகும் தனக்கு நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி அந்த எதிர்ப்பு அந்த அனுமதி எடுக்கிறாங்க. நாங்கள் திட்டப்பட்டமாக எங்களுக்கு ஒரு பயம் உண்டு. இந்த நாங்கள் நடந்து பேரவை கொண்டு வரையில எங்களை வீடியோ படம் எடுக்கணும். காலமே பதில்கள் கூட வந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டா வீடு வீடாக வந்து இலவைக்கு வெட்டுவாங்க. அப்போ நான் அவைக்கு சொன்னேன் என்ன சுட போகிறாங்க இலவைக்கு வந்து அனுமதி வர சொல்லி கேட்க அவை சொல்லினா வீடு வீடாக வந்து வெட்ட போகிறாங்களா. அப்போ நான் சொன்னேன் என்ன இலவையை சுட போகிறாங்க. ஆன் சுற்று 70 வயசில் செத்தாலும் இந்த நாட்டு மக்களுங்க நிம்மதிக்காக சாகிறதில் நான் பெருமையடை. இரண்டாயிரத்து 2009 ஆண்டுக்கு முன்னரும் சிங்கள பிரதேசங்களில் இடம்பெற்ற பேருந்து குண்டுவெடிப்பு மற்றும் பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் விடுதலை புலிகள் மீது சிங்கள மக்களுக்கு கோபத்தை தூண்டி தமது இன அழிப்பினை நியாயப்படுத்தும் வகையில் ராஜபக்சர்கள் பிள்ளையானுடன் இணைந்து அவ்வாறான செயல்களை மேற்கொண்டிருக்கலாம் என சந்தேகம் எழுகின்றது. எனவே தற்போது சிங்கள மக்கள் இதனை கூண்டு அவதானிக்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் இன்று சபையில் தெரிவித்துள்ளார். சேனல் 4 ஊடாக வெளிவந்த அந்த தகவல் ஒரு சாதாரணமான ஒரு விடயமல்ல. அதனுடைய சூத்திரதாரியாக கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த பிள்ளையான் என்கின்ற நபர் ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு சேர்ந்து 2009 வரை பல நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்படுவதற்கும் பல நூற்றுக்கணக்கான தமிழிளைஞர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுவதற்கும் மற்றும் ஜோசப் ராசிங்கம் கொலை செய்யப்படுவதற்கும் காரணமாக இருந்த ஒருவர். அதேபோன்று ராஜபக்சர்கள் தமிழ் மக்கள் மீது இறுதி யுத்தத்திலே 1.5 லட்சம் மக்களை படுகொலை செய்தவர்கள். இவர்கள் மீண்டும் 2020 ஆட்சியை பிடிப்பதற்காக இவ்வாறு மீண்டும் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு படுகொலையை அரங்கேற்றி
அந்த பழியை முஸ்லீம் மக்கள் மீது போட்டு இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றிய முஸ்லீம் சமூகத்தை ஒரே நாளிலே வந்து குற்றவாளிகள் ஆக்கி அவர்களுடைய கோடான கோடி சொத்துக்கள் பொருளாதாரத்தை அழித்து சிங்கள மக்களை முஸ்லீம் மக்களுக்கு எதிராக திருப்பி எனது எப்படி அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோருடையம். இந்த இடத்திலே நான் இந்த சிங்கள சமூகத்திடம் நான் ஒன்றை மிகவும் வினயமாக நான் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றை நிதானமாக சிந்தியுங்கள். 2009க்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளை யுத்தத்திலே வெற்றி கொள்ள முடியாத ஸ்ரீலங்கா அரச இராணுவம், ஸ்ரீலங்கா அரசாங்கம், தமிழ் மக்கள், அதாவது தென்னிலங்கையிலே மே கஜேந்திரன் மந்திரித்துமா கதா கரன்னே மே விஷயங்கள் மே எத்த மே ஜாதிவாதி ஜாதிவாதி கதா வக்கரன்னு மே மிக வரதி ආයුර්වේදයේ අද අද තියෙන මේ ආයුර්වේද මේ පන්ත ගැන කතා කරන්න. ඒ සම්බන්ධයෙන් ගරු කතානායකතුමා දැනුවත් කරන්නම්. ඉදිලේ තෙන්නිලංගයිලේ 2009ක මුදල් සිංහල මක්කල් පයනම් చేත බස්කලිලේ කුණ්ඩ වඩිද්දද ඔබතුමාට තව විනාඩි දෙක කාලයක් තියෙනවා. කොල්ලපටිරිකාරකල් ඉන්ද සම්බවංගල් கூட சிங்கள மக்களை தமிழ் மக்களுக்கு எதிராகவும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் கூப்பப்பட வைத்து தமிழ் மக்கள் மீது ஒரு இனஅழிப்பை மேற்கொள்வதற்காக ராஜபக்சர்கள் மேற்கொண்ட சதி, இது தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த உண்மையை வெளிக்கொண்டுட முடியும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். பிள்ளையான் போன்றவர்கள் ராஜபக்சர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இவர்களுக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன். அத்தோடு திருவண்ணாமலை மாவட்டத்திலே விருகல் பிரதேச செயலாளர் பிரிவிலே நாதனோடு என்கின்ற இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அணை கட்டிருக்கின்றது. அந்த அணைக்கட்டுக்கு ஆபத்து ஏற்படுத்துகின்ற விதமாக அங்கே ஒரு பாரிய மண்ணகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே பிரதேச செயலகம் உட்பட கனியவள திணைக்களம் உட்பட பல தரப்புகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு அங்கே அந்த மண் அகழ்வுக்கான அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது. இரிசா ஜானகி பெர்னாண்டோ பிள்ளை என்ற பெயரில் உள்ள நபருக்கு 3 மாதங்களுக்கு அந்த மண் அகழ்வு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே 9 கிராமங்கள் பாரிய வெள்ள அழிவை சந்திக்கக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. 13,000 மக்கள் இதனாலே பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. உடனடியாக இந்த மண்ணகழ்வுக்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும். அங்கே வீணான ஒரு பதட்ட நிலை, குழப்ப நிலை மக்கள் மத்தியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த மண்ணகழ்வுக்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு திருவண்ணாமலை மாவட்டத்திலே பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவிலே, இலுப்பக்குளம் கிராம சேவையாளர் பிரிவிலே, பெரியகுளம் சந்தியிலே ஒரு விகாரை ஒன்று சட்டவிரோதமாக அமைக்கப்படுகின்றது. தமிழர்கள் 100க்கு 100 வாழ்கின்ற ஒரு பிரதேசத்திலே ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு முன்பாக, 2 சைவ ஆலயங்களுக்கு முன்பாக இனக்குரோதத்தை ஏற்படுத்துகின்ற, இன வன்முறையை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அந்த விகாரை அமைக்கின்ற முயற்சி நடைபெறுகின்றது. பொருளுகந்த விகாரை என்ற பெயரில் அந்த விகாரை அமைப்பதற்கான முயற்சி நடைபெறுகிறது. அந்த விகாரை கட்டுமானம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இந்த குருந்தூர் மலையிலே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த விகாரை கட்டுமானம் சட்டவிரோதமான முறையிலே நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி அமைக்கப்பட்டதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த குருந்தூர் மலையிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டுமானம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தொல்பொருள் திணைக்களத்துக்கு பொறுப்பான உடனடியாக එහෙමනම් අපිට වෙනම දිනයක් දෙන්න, අපිට කතා කරන්න ගොඩක් දේවල් තියෙනවා ගැන. අපිට එහෙම වෙනම දිනයක් දෙන්න ඒකට. ඒ සමාජයෙන් කතානායකතුමා දැනුවත් කරන්නම්. මේ ළඟට ගරු සුදර්ශන් දෙනිපිටියේ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට சீன நாட்டு முதலீட்டாளர்கள் குழுவினர் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து தாம் கடத்தொழில் துறையில் முதலீடுகளை செய்வதற்கும் தமது படகுகளை கொண்டு மீன்பிடிக்கும் மீன்களை தமது நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளனர். தமக்கான அனுமதிகளை கடற்தொழில் அமைச்சு வழங்குமாக இருந்தால் இந்த துறையில் பாரிய முதலீடுகளை செய்வதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அவர்கள் தமது திட்ட வரைவை தமக்கு கிடைக்க செய்தால் அது தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது கடற்தொழில் ராஜாங்க அமைச்சர் பி ஆர் நிஷாந்த் மற்றும் அமைச்சின் செயலாளரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு பந்தார்மூலை கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் 33வது நினைவேந்தல் நிகழ்வு இன்று பந்தார்மூலை பல்கலைக்கழக வளாகம் ஒன்றில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர் சங்கம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றியம் இணைந்து ஏற்பாடு செய்த நினைவேந்தலில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
இதன்போது சர்வதேச நீதி பொறிமுறையின் கீழ் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வலியுறுத்தி அமைதியான முறையில் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரில் முதல் பெயரே இலங்கை நீதி தேவதைதான். எமது உறவுகள் எமக்கு வேண்டும், எமது சர்வதேச விசாரணை எங்கே, எங்கள் உறவுகள் எங்கே, இன்னும் எத்தனை நாட்கள் நாங்கள் நீதிக்காக போராட வேண்டும், எமக்கு நீதியான விசாரணை வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எழுந்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து காணாமலாக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இவ்வளவு காலம் இது இழுத்தறிவித்திருக்க தேவையில்லை. என்ன நடக்கின்றது என்று ஒருத்தருக்குமே தெரியாது. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆனால் நம்பிக்கையில்தான் நாங்கள் வாழ்கின்றோம். இன்று வரை எங்களது அப்ளிகேஷன், அதாவது நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இது அடுத்த சமூகத்திற்கு இது நடக்காமல் இருப்பதற்கு மிக முக்கியமான கருத்தாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்னுடைய அபிப்பிராயத்தின்படி இவற்றை இவர்களுக்கு உள்ள உண்மையை ஆக கூடுதலாக நாங்கள் வேண்டி நிற்பது, உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அநேகமானோர் வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதில் மிக ஆர்வமாக இருக்கின்றோம் அல்லிய மற்றதற்கு அல்ல. ஆனால் இந்த அவர்களுக்கு உரிய நீதியும் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய மற்ற சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எனது பிரார்த்தனை. அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு அன்று காலை 5:30 மணியை போல் கிட்டத்தட்ட இந்த முழு இடமும் வந்து சுற்றி வளைக்கப்பட்டது. இது முழுதாக இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து எல்லோரும் ஒரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். ஆண்கள் முழு பேரும் எனக்கு பின்னுக்குள்ளே அந்த கிரவுண்ட்ஸில் சேர்க்கப்பட்டு பிறகு 10 முகமூடிகளை வைத்து அவர்களை பிரித்தெடுத்தார்கள். அவற்றில் 158 பேர், 57 பிறகு ஒருத்தர், 158 பேர் பிடிபட்டார்கள். 11 வயதிலிருந்து 56 வயது மட்டம் மாணவர்கள் பஸ்களில் ஏற்றப்பட்டு இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டார்கள். இதுவரைக்கு எங்களுக்கு நாங்கள் யாரையுமே அதற்கு பிறகு சந்தித்ததில்லை. அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சில இடத்தில் நாங்கள் இவர்களை அங்கே விட்டோம் இங்கே விட்டோம் என்று, ஆனால் எங்கும் எங்கள் கண்முன் விடவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் அந்த 158 இங்கிருந்து சென்றதாகவே கருதுகின்றோம். அதற்கு பிறகு 2 கிழமைகளுக்கு பிறகு 18 பேர் இந்த அவர்கள் சுற்றி வளைக்க இன்னொரு சுற்று வளைப்பின் போது கேம்பஸுக்கு வெளியில் சிலர் மதில் பாய்ந்து போன 18 பேர் பிடிபட்டார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு 2 கிழமைக்குள் 176 பேர் இங்கிருந்து பிடிபட்டார்கள். எங்களை தம்பி ராஜரத்னம் சுந்தரராஜன் காணாமல் போனது 90 ஆண்டு. அவரை நேரடியாகவே பிடிச்சி கொண்டு போயிருந்தாலும் நாங்கள் கண்டு அதை கண்டு நாங்கள் ஓடி வந்து பார்த்தோம். ஆனால் பின்வழியால் கொண்டு போய் தான் அவங்கள வணிகில் சுற்றி வளைச்சி தான் அவங்கள பிடிச்சவங்க. அதில் கையை காட்டிட்டு போகிறது தான் இப்போவும் தெரியுது எனக்கு. இப்படி போயிட்டு வரோம், கையை காட்டிட்டு போகிறோம். எம்எஸ் மின்மணிக்குள்ள ஓடி தப்புவோம் பண்ண ஓடினவங்களை பிடிச்சி கொண்டு போனவாங்க. ஆனால் இத்த வரைக்கும் எங்களுக்கும் மனநில பாதிக்கப்பட்டு எங்களை போல நிறைய பேர் தாய்மார் சகோதரர் இழந்தவங்க கணவனை இழந்தவங்க நிறைய பேர் உள்ளங்களில் இப்போ வரைக்கும் கண்ணீர் தான் மிச்சமாக இருக்கிறதே தவிர வேறொன்று மிச்சம் இல்லை. எங்களுக்கு பணம் தர வேணும், சொத்து தர வேணும், அரசாங்கம் அதண்டு எங்களுக்கு இல்லை. எங்களோட பிள்ளைகளை எந்த விதத்தில் காணாமல் போ, எங்களோட இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, இருக்கிறாங்களா இல்லையாண்டு இந்த அரசாங்கம் சொல்கிறதுக்கு மறக்குது. இருந்தால் இருக்குது, இல்லையென்றா இல்லை என்ற ஒரு முடிவை சொல்ல வேணும். அப்படி இல்லைனா நாங்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நாங்கள் கடை எங்களை ஒரு ஒரு வழக்கத்தை இவங்களுக்கும் செய்கிற பரிகாரங்களை நாங்கள் செய்து கொண்டு போவோம். அதுக்கும் செய்ய முடியாமல் இதுக்கும் செய்ய முடியாமல் இடையில் நாங்கள் தத்தளிக்கிறோம். செத்துட்டாங்களா இருக்கிறாங்களா என்ன செய்தாங்கன்ற தெரியாத நிலையில் இருக்கிறான். இன்றைக்கு எங்களோட அம்மா ஹார்ட் பேஷண்டாகவே சேர்த்து அவன் கடைசி வரைக்கும் எங்களோட தம்பி எங்களோட தம்பியை போல் நிறைய உறவுகளின் தான் இருக்கிற உறவு. ஆனால் இதை போல் இன்னும் எவ்வளவோ கும்மியல் இருக்குது. வாரத்துக்கு அவர்களெல்லாம் மன சோர்வடைஞ்சு இனி இந்த இதுகளுக்கு போகக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது என்ற முடிவுகளோட நிறைய பேர் தாய்மார் தாய்மார் சகோதரங்கள் கணவனை இழந்தவங்க எல்லாம் இதுக்கு பின்னால் திரிகிறதுல எந்த பரிகாரமும் இல்லை. இருக்கிற பிள்ளைகளாவது வளர்ப்போம் வந்துட்டு கண்ணீரோடையும் கம்பலோடையும் திரிகிறாங்க. இதுக்கான முடிவை இந்த அரசு சொல்லணும். சர்வதேசத்துக்கு எவ்வளவுக்கோ கொண்டு போயும் இதுக்கான முடிவு இன்னும் தீர்வடையில்லை. இந்த கம்பஸுக்குள்ளே வந்தாலே
भयम வடக்கு மக்களுக்கு தெரியும் அன்றும் சுதந்திர கட்சிக்கு ஆதரவு வழங்கி வருகின்றனர் என சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரும் அமைச்சருமான மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, சுதந்திர கட்சியானது இனவாத மதவாத வர்க்க வேறுபாடு அற்ற கட்சியாகும். அனைவரும் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியாகவும் திகழ்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் சுதந்திர கட்சி வேட்பாளர் கொப்பே கடவு அன்று தோல்வியடைந்திருந்தாலும் வடக்கில் சுதந்திர கட்சிக்குத்தான் கூடுதல் வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. எமது கட்சியின் தற்போதைய தலைவர் மைத்திரிபால சிறிசேன அண்மையில் வடக்குக்கு சென்ற போது தமிழ் மக்கள் அவரை அன்புடன் வரவேற்றார்கள். தமக்கு ஏதாவது நன்மை செய்த கட்சிதான் சுதந்திர கட்சி என்பது அந்த மக்களுக்கு தெரியும். இனவாதம் மதவாதமற்ற கட்சி என்பதால் தான் அனைத்து மக்களும் வரவேற்கின்றார்கள். புதிய கட்சிகள் உதயமாகலாம், வளரும் வேகத்திலேயே அது அழியலாம். ஆனால் சுதந்திர கட்சியை எவராலும் அழிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். மோசடியாக சொத்துக்களை ஈட்டி வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கும் நபர்களின் பணத்தை மீட்பதற்கான உதவிகளை வழங்க போதைப் பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் இணக்கம் வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த பணத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் சில தினங்களில் ஆரம்பிக்கப்படும் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தின் தெற்காசிய பிராந்திய பிரதிநிதி மார்க்கோ டீக்ஸிராவுக்கும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கும் இடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இது தொடர்பான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. அவ்வாறு ஈட்டப்பட்ட பணத்தை வெளிநாடுகளில் வைப்பு செய்தவர்களிடமிருந்து பணத்தை மீட்பது தொடர்பில் உலக வங்கியின் சார்பில் போதைப் பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் செயற்படுகின்றது. எதிர்வரும் 15ஆம் தேதி புதிய ஊழல் ஒழிப்பு சட்டம் அமலுக்கு வரவுள்ள நிலையில் புதிய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் அவ்வாறானவர்கள் தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். சேனல் 4 காணொலி தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. உயிர்த்த நாயுடு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிரித்தானியாவின் சேனல் 4 ஊடகம் தகவல்களை வெளியிட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அரசாங்கம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி மற்றும் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் பற்றிய விவரங்களை வெளியிட உள்ளதாகவும் இலங்கை அரசியல்வாதிகளை மேற்கோள் காட்டியும் சேனல் 4 சில தகவல்களை வெளியிட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான காணொளி வெளியிடப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான பின்னணியில் குறித்த காணொளி தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என அமைச்சர் மனுஷ நாணயக்காரு பாராளுமன்றில் இன்று தெரிவித்துள்ளார். இந்த சேனல் 4 ஊடகத்தின் வெளிப்படுத்தல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நிறுவுவது என அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவை ஏற்பட்டால் சர்வதேச ரீதியிலான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த நாயுடு தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்சக்கள் இருப்பது சேனல் 4 சர்வதேச ஊடகத்தின் அறிக்கை ஊடாக வெளிப்பட்டுள்ளது. எனவே இதுவரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அப்பாவி முஸ்லிம்களை உடனடியாக விடுவித்து இவ்விடயம் தொடர்பாக சர்வதேச விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் சபையில் தெரிவித்துள்ளார். சேனல் 4 சம்பந்தமாக ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் பலர் பேசிக் கொண்டிருப்பதை நான் காண்கின்றேன். உண்மையிலேயே மிக வேதனையாக இருக்கிறது. எங்களுடைய மக்களுடைய அப்பாவி கத்தோலிக்க சமூகத்துடைய உயிர்களை பலியெடுத்து இந்த நாட்டை ஒரு ஸ்தம்பித நிலைக்கு கொண்டு வந்து இந்த நாட்டிலே ஒரு தேர்தலை எதிர்நோக்கி செயல்பட்டதாக நேற்றைய செய்திகள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாட்டிலே அப்பாவிகளை கைது செய்தார்கள், அநியாயமாக அப்பாவிகளுடைய சொத்துக்களை சூறையாடினார்கள். இந்த பாஸ்கு சம்பவம் நடந்த பொழுது முழு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் தலைகுனிய செய்தார்கள். எத்தனையோ பள்ளிவாசல்களை உடைத்து, அதே போல குருநாகல் இருந்து மினுவாங்குடை வரை பல பள்ளிவாசல்களை, பல வீடுகளை, பல கடைகளை அடித்து நொறுக்கிய கூட்டம்தான் அன்று ஆட்சிக்கு வருவதற்கு பக்கபலமாக நின்ற கூட்டம்.
அவ்வாறுமாத்திரமல்ல ஃபவுசுல் அமீர் என்கின்ற ஒரு சகோதரரை அவருடைய நாலு சின்ன பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்க அசிட் வீசி கொலை செய்தார்கள். இவாரெல்லாம் அநியாயங்களை செய்தது மாத்திரமல்லாமல் ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்களை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். ஜமாத்தே இஸ்லாமியுடைய தலைவரை கொண்டு போய் அடைத்தார்கள். ஆசாத் சாலியை கொண்டு போய் அடைத்தார்கள். ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா என்கின்ற பிரபலமான சட்டத்தரணியை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். என்னை உட்பட எத்தனையோ அப்பாவிகளை, என்னுடைய ஒரு சகோதரர், அவருக்கு எந்த அரசியலோடு கூட சம்பந்தமில்லாத சகோதரர் ரியாஜ் பதியுதீன், அவரை அநியாயமாக 1.5 வருஷங்கள் சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். இன்னும் அவருடைய ஃபைலை ஏஜி டிபார்ட்மெண்ட் வைத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர் குற்றம் செய்யவில்லை என்று சிஐடி சொல்கிறார்கள். அவரை இன்னும் விடுதலை செய்யாமல் ஏஜி டிபார்ட்மெண்ட் எந்த பதிலும் சொல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போல ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை அநியாயமாக சிறையில் அடைத்தார்கள். இன்னும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல அஹ்னப் என்ற ஒரு இளைஞர் ஒரு கவிதை எழுதினான் என்பதற்காக நலிமியாவிலே கட்டுக்கொண்டிருந்த ஒரு பட்டதாரி அநியாயமாக சிறையிலே கொண்டு போய் அடைத்து இன்று அவரை சர்வதேச பயங்கரவாதி லிஸ்டிலே போட்டு வைத்திருக்கிறார்கள். அவர் செய்த தவறு, ஒரு கவிதை எழுதினார், அந்த கவிதையை தமிழ் தெரியாத டிரான்ஸ்லேட்டர்களை கொண்டு வந்து பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் அவரின் மீது அநியாயமாக பல மாதங்கள் சிறையில் அடைத்தார்கள். ஒரு ஏழை, ஒரு குடிமகனுடைய மகன், அவர் ஒரு பட்டதாரி, அவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தினார்கள். இவ்வாறு ஆயிரக்கணக்கான முஸ்லிம் இளைஞர் யுவதிகளுடைய வாழ்க்கை நாசமாக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆட்சி கதிரையிலே ஏற வேண்டும் என்பதற்காக இந்த அநியாயத்தை செய்தீர்கள் என்று இன்று சர்வதேச ஊடகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த அநியாயத்தை செய்தது மாத்திரமல்ல, அந்த ஆட்சி பிடத்திலே அமர்ந்த நீங்கள் 2 வருடங்கள் கூட அந்த ஆட்சி கதிரையிலே உங்களால் நிரந்தரமாக இருக்க முடியாமல் போனது. இங்கு ஒரு இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விவசாயத்துறையை நாசமாக்கி அந்த அமைச்சர் இங்கு வந்து அதற்குரிய மூடியை தொப்பியை தங்களுடைய ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு போட்டுவிட்டு சென்றார். எனவே அவ்வாறான நயவஞ்சகர்கள், பொய்யை வாயை திறந்தால் பொய் பேசியவர்கள், முழு முஸ்லிம் சமுதாயத்தையும் அதாவது நோகடிக்க செய்தவர்கள், முஸ்லிம் புத்திஜீவிகளை நோகடிக்க செய்தார்கள். அதே போல இந்த நாட்டிலே அதாவது 1000 வருடங்களுக்கு மேலாக அமைதியை விரும்பி வாழ்ந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஒரு சாபக்கேட்டை உருவாக்கி அந்த கூட்டம்தான் இந்த பாஸ்கு சம்பவத்துக்கு பின்னால் இருந்தார்கள் என்ற செய்தியை நேற்றைய சேனல் 4 செய்தி ஊடகம் சர்வதேசத்துக்கு சொல்லியிருக்கிறது. அவ்வாறான ஒரு மோசமான செயலை இந்த நாட்டிலே செய்து ஆட்சி பீடத்திலே ஏற வேண்டும் என்பதற்காக இந்த பாவத்தை செய்தது மட்டுமல்லாமல் அப்பாவி முஸ்லிம்களையும் முஸ்லிம் சமுதாயத்துடைய சொத்துக்களையும் சூறையாடியது மாத்திரமல்லாமல் பல்லாயிரக்கணக்கானோரை சிறையிலே கொண்டு வாட்டி வதைத்து பொய் செய்திகளை, பொய் கதைகளை பரப்பி இந்த நாட்டிலே சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையிலே முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இருந்த நல்லெண்ணத்தை நாசமாக்கிய நீங்கள் ஒருபோதும் உருப்பட மாட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நாங்கள் எல்லோரும் கொஞ்ச காலம் வாழ வந்தவர்கள். நீண்ட காலம், இந்த அதாவது வாழுகின்ற காலத்தை விட எஞ்சியிருக்கின்ற காலம் கொஞ்சமானது. அவ்வாறு வாழப்போகின்ற நாம் இந்த நாடு உலகத்தை விட்டு ஒவ்வொருவரும் மரணிக்க இருக்கின்றோம். அவ்வாறான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் இவ்வாறான கேவலமான செயலை, மோசமான செயலை அற்ப அரசியலுக்காக, அற்ப சுயநலத்துக்காக, அற்ப தேவைக்காக நீங்கள் இவ்வாறான செயல்பாட்டை செய்திருக்க மாட்டீர்கள். எனவே இந்த ஜனாதிபதி அவர்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம், இந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு தூய்மையான விசாரணையை முன்னெடுங்கள், அல்லது சர்வதேச விசாரணையை முன்னெடுங்கள். இது இந்த நாட்டிலே நடக்கக்கூடாத, நடக்க முடியாத சம்பவம் நடந்து இருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் பலியாகி இருக்கிறது. கத்தோலிக்க சமூகம், அதாவது கைகளை கால்களை இழந்தவர்களாக, ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள். பல சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிலே வந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் பல பலர் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்பாவிகளை விடுதலை செய்யுங்கள். உண்மையான குற்றவாளிகளை, சூத்திரதாரிகளை, சதிகாரர்களை, இந்த சதிக்கு பின்னால் இருந்தவர்களை கண்டுபிடிப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் உண்மையான விசாரணையை தொடர வேண்டும். இன்று சிஐடியிலே இருக்கின்றவர்களை வைத்து, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்ட பிரிவுக்கு பொறுப்பாளர்களை வைத்து உண்மையை கண்டறிய முடியாது. எனவே வேலியே பயிரை மேய்ந்த கதையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சர்வதேச விசாரணையை இந்த பாஸ்கு சம்பவத்துக்கு முன்னெடுங்கள் என்று இந்த அரசுக்கு கேட்டு விடைபெறுகிறேன். இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பதற்கான சட்டம் மூலம் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அறிவித்துள்ளார்.
இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த சட்டமூலம் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் நிலக்கரி அனல் மின் நிலையங்களை நிர்மாணிப்பதில்லை என அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக அமைச்சர் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். சம்பூரில் நிலக்கரி அனல் மின் நிலையத்தை அமைக்கும் திட்டத்திற்கு பதிலாக சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரம் தொடர்பில் அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்துக்கமைய விசாரணைகள் தீவிரப்படுத்த வேண்டும் என மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக நாட்டில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் எமது தமிழரசு கட்சியும் நானும் தொடர்ந்து வலியுறுத்தும் ஒரு முக்கிய விடயம், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு அதனோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். சர்வதேச செய்தித்தளமான சேனல் போர் நியூஸினால் வெளியிடப்பட்டுள்ள காணொலிக்கு அமைவாக அனைத்து விசாரணைகளும் துரிதப்படுத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பும் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் நான் இதே பதிலைத்தான் அளித்திருந்தேன். மீண்டும் இந்த தகவலை தெரிவிக்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2022 ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சையில் கணிதம் மற்றும் உயிரியல் பிரிவுகளில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியுள்ளனர். பௌதீக பிரிவில் 6 மாணவர்களும் உயிரியல் பிரிவில் 5 மாணவர்களும் யாழ்ப்பாண மாவட்ட மட்ட தரநிலையில் இடம் பிடித்திருக்கிறார்கள். உயிரியல் விஞ்ஞான பிரிவில் யாழ்ப்பாண இந்து கல்லூரி மாணவன் ஆனந்த ஜோதி வித்யாசாகர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் முதல் நிலையையும் தேசிய மட்டத்தில் 9வது நிலையையும் பெற்றிருக்கின்றார். கணித பிரிவில் யாழ்ப்பாண மாவட்ட மட்டத்தில் ஸ்ரீ பண்டாகரன் ஸ்நேகன் முதல் நிலையை பெற்றிருக்கின்றார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வந்து கல்வி கேட்கிறேன். இந்த வருடம் வெளியான காப்போத்த உயர்தர பரிபர்கள் அடிப்படையில் உயிரியல் பிரிவில் யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய ரீதியில் 9வது இடத்தையும் பெற்றிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனது அம்மா ஒரு ஆசிரியர், எனது அப்பா ஒரு மின் பொறியாளர். நான் வந்து யாழ்ப்பாணம் இந்த ஸ்கூல்லையும் அதேமாதிரி டியூஷன்ஸ்லையும் வந்து கல்வி கட்டினான். என்னுடைய படிப்பு வந்து இரவிரவாக முழிச்சிருந்து படிக்கிறது, அதேமாதிரி விடிய முழிச்சிருந்து படிக்கிறது, அந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் இல்லை. சாதாரண முறையில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கல்வி கேட்டு வந்த சாதாரண மாணவன் தான் நான். என்னுடைய அடுத்த என்னுடைய தம்பி தங்கைமார்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம், இன்னொரு ஆளை கொப்பி பண்ணி அவர் 4 மணித்தியால் முழிச்சிருக்கார், ஆகவே நானும் அவ்வளோ முழிச்சிருந்தாக்கானும் 2 மணித்தியால் முழிச்சிருந்து படிக்கணும் அப்படிலாம் படிக்காதுங்க. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களுக்கு எது ஓகேயாக இருக்கோ அதிலேருந்து படிங்க, அப்போ மட்டும்தான் ஃப்ரீயாகும். அவர் அந்த டியூஷனுக்கு போகிறார், நான் இங்கால போகணும். நான் என்னுடைய கல்வி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் நியூ சயின்ஸ் வேல் ரெண்டுக்கும் மட்டும்தான் நான் போனேன். வேறு எந்த ஒரு டியூஷனுக்கும் நான் போகல. எனக்கு அது போதுமாக இருந்தது. பாடசாலை நான் கடைசி நேரம் வரை என்னுடைய ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் வந்து 80% மேலே தான் இருக்குது. நான் தனியே கல்வி மட்டுமில்லை இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் ஈடுபட்டிருந்தேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் மாணவ முதல்வராக இருந்தேன். என்னுடைய ப்ரிஃபெக்ஸ் அட்டெண்டன்ஸ் 95% மேலே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வந்ததும் இருக்குது. அதை விட நான் கடந்த வரை நடைபெற்ற சொல்லாடல் கொழும்பு இந்து கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் நடைபெற்ற சொல்லாடலையும் நான் பங்கு பெற்றிருந்தேன். அதன் காணொலி வந்து நீங்கள் இணையதளத்திலையும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். ஸோ இணைப்பாட விதான செயற்பாடுகள் என்பது கல்விக்கு ஒரு தடையல்ல. எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் முன்னுக்கு வந்த பெரும்பாலான மாணவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இணைப்பான விவாதிகளாக இருக்கின்றார்கள், கூடைப்பந்தாட்ட வீரர்களாக இருக்கின்றார்கள், உதயப்பந்தாட்ட வீரர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் திறமை வாய்ந்தவர்கள். கணித பிரிவில் முன்னுக்கு வந்த மாணவர்கள் எல்லாம் ஆங்கில விவாத மேடைகளில் எத்தனையோ மேடைகள் கண்ட மாணவர்கள். ஆகவே இணைப்பாட விதானம் என்பது ஒரு மாணவனுக்கு பின்னடைவான விடயம் அல்ல, அது ஒரு சப்போர்ட்டிவான விஷயம் என்றதை முதல் பிள்ளையால் புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸுக்கு நீங்கள் பிள்ளைகளை வந்து முதலாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான என்வயர்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறது கம்பேரிஷன். என்னுடைய பேரண்ட்ஸ் இதுவரைக்கும் என்ன கம்பேர் பண்ணதும் இல்லை. எனக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான், நீ உண்டவேயில் போ, யாரையும் முந்தோணு மட்டும் படிக்காத, உன்னை நீ முந்தோணுன்னு மட்டும் படி. நீங்கள் உங்களோட பிள்ளையை இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ண வழி கிடையாது. பிள்ளை தண்டை லெவலில் இன்ஃபீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை கொண்டு வர பார்க்கும். அது பிள்ளைக்கு இருக்கிற முதலாவது பிரச்சனை. அடுத்தது நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து படிங்க. இரவு நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் உங்களோட உடம்பை வருத்தி வருத்தி படித்து அங்கால முன்னுக்கு வரவும் முடியாது. நான் வந்து என்னுடைய நார்மலாக சாதாரண படிப்பு டைம் டேபிள் வந்து எனக்கு கடைசி ஒரு 2 அப்படி நார்மலாக எனக்கு கிளாஸஸ் வந்து 5:30 முடிஞ்சிடும். 5:30 வந்தோன்னே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். நான் வாக்கிங் போடுறேன் பிகாஸ் ஃபார் பயோ ரிவிஷன். பிகாஸ் பயாலஜி நீங்கள் படிக்க நீங்கள் ஒருக்கா படித்து பயாலஜி வந்து ஞாபகம் நிற்காது. ஸோ அதனால் பயாலஜி ஒரு படித்த விஷயம் திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் நான் பயாலஜி ரிவைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 6-7 அப்படி நான் ஒரு வாக்கிங் போடுறேன். வீட்டுக்குள்ளேயே வந்து பயாலஜி படிச்சுக்கொண்டே வாக்கிங் போகிறது. அது முடிச்சுட்டு வந்தப்பறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பயாலஜி படிக்கிறது. தென் படுக்கேக்க ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பர் அல்லது ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பர். அடுத்தது வந்து நீங்கள் பாஸ் பேப்பர் மட்டும் செய்தாலே காணும். 2017 ஐலண்ட் செகண்டாக வந்தாங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ரோஷன் அக்தரண்ட். அவர் எனக்கு சொன்ன விஷயம் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தோன்னா அதில் சொன்ன விஷயம் வந்து அவர் 20 பாஸ் பேப்பர் மட்டும்தான் செஞ்சுவார். நீங்கள் இந்த வேரியஸ் டைப் ஆஃப் மாடல் பேப்பர் செய்ய போயிருக்க நிறைய ஐடியாஸ் வரும்.
ஆனால் ஸ்கீம்ஸ் பிள்ளையாக இருக்க மேலடி கொஷன்ஸ் பிள்ளையாக இருக்க பிள்ளைகள் குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாஸ்ட் பேப்பரில் அப்படி ஒரு விஷயம் இருக்காது. நீங்கள் பாஸ்ட் பேப்பர் மட்டும் செய்கிறதே காணும். எனக்கு டியூஷன் சார் மேலே இருக்கட்டும், வேண்டாம் எனக்கு ஸ்கூல் டீச்சர் ஸ்கூலெல்லாம் சரியான சப்போர்ட்டாக இருந்தது. பிகாஸ் எங்களுக்கு ஸ்கூலுக்கு வரைக்க நீங்கள் இந்த விஷயத்திலாம் கட்டாயம் இருக்கணும் அப்படியெல்லாம் இவங்களை கட்டுப்படுத்தலை. உங்கள் டீச்சர்ஸ் வந்து சரியான ஃப்ரீடம். எனக்கு பயோவில் எஸ்பெஷலி பயோ கெமிஸ்ட்ரிலாம் நான் சொன்னேன்டா, பிகாஸ் பயோவெல்லாம் எங்களுக்கு என்னோட பயோ மிஸ் வந்து சரியான ஃப்ரீடம். எங்களுக்கு என்ன தேவையோ அவ்வளோத்துக்கும் எங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தது. டியூஷன்லேயும் அப்படி எனக்கு சார் மேரோட வந்து நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்தது. 1000 பேர் டியூஷனில் படிப்பாங்க தான், பட் எனக்கு நான் அந்த 1000த்துக்குள்ளே தனியாக தெரிஞ்சுவேன். பிகாஸ் அது நீங்கள் சார் மேரே குற்றம் சொல்லலை. நீங்கள் 1000 பேருக்கு நீங்கள் அங்கே பின்னிக்கு இருக்கிறதவே கவனிக்க பண்ணணும். நீங்கள் முன்னுக்கு போகணும். நீங்கள் முன்னுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கவனத்தில் எடுப்பினேன். ஸோ நான் முன்னுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணேன். சார் மேரெலாம் சரியான இன்ட்ரெஸ்ட். நான்லாம் சம்டைம்ஸ் டவுட் கேட்க நைட் ஃபோன் எடுத்தால் கூட சார் எனக்கு ஆன்சர் பண்ணி கூட இருக்கேன். ஸோ அவ்வளோத்துக்கு சரியான கேர் எடுத்து எல்லோரும் என் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ கேர் எடுத்து பார்த்தேன். எனக்கு பின்னாலே இருந்து சப்போர்ட் பண்ண அவ்வளோ பேருக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். யாழ்ப்பாண சமூகம் உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணக்காரனை கண்டா பயப்படுவாங்க. பிகாஸ் அவங்க எடியூகேஷன் என்ன லெவலில் யாழ்ப்பாணக்காரங்கள் எங்கே இருந்தாலும் எடியூகேஷன் லெவலில் யாழ்ப்பாணம் தான் முன்னுக்கு. ஆனால் இப்போ யாழ்ப்பாணம் பின்னுக்கு நிற்குது. குடிபோதையில் முதலாம் இடத்தில் இருப்பது வடமாகாணம். எண்ணத்தில் முதலாம் இடத்தில் இருக்கக்கூடாதோ அதில் முதலாம் இடத்தில் இருக்கிறோம். அதுவும் போதை வஸ்துக்களும் ஐஸ் போதைப் பொருட்களும் கையில் உலாவிக்கொண்டிருப்பதே மாணவர்களிடம்தான். ஸோ நீங்கள் முதலாவது அட்டெண்டன்ஸ் ஸ்கூலுக்கு போடுவீங்களாக இருந்தால், ஒழுங்கான அட்டெண்டன்ஸில் ஸ்கூலுக்கு வருவீங்களாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதுக்கான வெய்ஸ் வந்து குறையும். பிகாஸ் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் நீங்கள் டியூஷன் வெய்ஸாக இருக்கட்டும், அடுத்தது பேரண்ட்ஸ் இதில் அக்கறை எடுக்கணும். பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் பிள்ளை என்ன செய்யுது என்ன போகுது வராதுன்னு தெரியாமல் அவங்கள அவங்களோட பாட்டிலே விடுவீங்க. எனக்கு வெளியில் நக்கல் அடித்தாலும் நான் ஓப்பனாகவே சொல்ல விரும்புகிறேன், ஏஎல் வரைக்கும் என் அப்பா தான் என்னை ஏற்றிராக்கினவர். நான் இது வரைக்கும் வெளியில் போனதே இல்லை, அப்பா தான் ஏற்றிராக்கினார். பிகாஸ் அது அவைண்ட பிள்ளையை வளர்க்க தெரியாத நடக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவைண்ட பிள்ளையில் இருக்க கேர் அப்படியாவே வளர்த்ததாலும் இப்போ வேண்ட பிள்ளை இப்போ இருக்குது. இப்போ வேண்ட பிள்ளை ஒழுங்காக நல்ல பிள்ளையாக இப்போவும் இருக்குது, இனியும் அப்படித்தான் இருப்பேன். இப்போ ஏஎல் முடிஞ்ச பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி ஹேர் கட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போவும் இதே மாதிரி தான் விட்டுருவேன். என் வாழ்க்கை முழுக்க நான் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பேன். பிகாஸ் என்னை வளர்த்தது இப்படி. அடுத்தது என்னுடைய எய்ம் வந்து நான் இதிலேருந்து அப்படியே அங்கே மெடிசினுக்கு என்டர் பண்ணி எனக்கு விருப்பம் வந்து நரம்பியல் நிபுணர் நியூரோசர்ஜன். பிகாஸ் மெடிசின் நியூரோ சயின்ஸ் கஷ்டம். ஸோ எனக்கு அதில் ஒரு நியூரோசர்ஜனாக வரணும்ன்றது ஒரு ஆசை. நான் அதில் வரவேன்னு நான் ஒரு பூரண நம்பிக்கையாக தெரிவிக்கிறேன். மட்டது எனக்கு அடுத்து வரும் தம்பி தங்க மாதிரி நீங்கள் உங்களுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. நீங்கள் இது நாங்கள் தொடங்கினது காணுமா இல்லை இதுக்கு மேலே படிக்கிற காணுமான்னு யோசிக்காதீங்கோ. அடுத்தவனை பார்த்து கொப்பி அடிக்காமல் உங்களோட வேயில் தனித்துவமான வேயில் போங்க. உங்களுக்கான வயசை நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒழுங்காக போவீங்களா இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நான் கடைசி 2 மாதம் தான் மினக்கட்டு இருந்து படிச்சினேன். ஸோ உங்களுக்கு வடிவாக டைம் காணும். எல்லாராலையும் எல்லாமே இல்லை, முயற்சி வச்சால் மட்டும் காணும். முழு நம்பிக்கையோட முழு மூச்சாக செயற்படுங்கன்னு கூறி நன்றி பெற விடைபெறுகிறேன். நன்றி. யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் 8 வயது சிறுமியின் கை அகற்றப்பட்டமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் புதுவெளியில் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பதுடன் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய சத்தியமூர்த்தியே பொறுப்பேற்க வேண்டும் என யாழ் பூதனா வைத்தியசாலையின் முன்னாள் திடீர் மரண விசாரணை அதிகாரி முத்துக்குமார் உதயசிறி தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக நடக்கின்ற சம்பவங்களை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது பவனியாவில் வந்து ஒரு அரச உத்தியோகத்தரனுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு தாதி உத்தியோகத்தருடைய சிகிச்சை அளிக்க மாட்டேன் என்று சொல்லி எங்களை தாண்டி உங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு ஆணவத்தோடு வந்து அவர்களை அணுகியதாக வந்து ஒரு செய்தி வந்து அண்மை காலமாக வந்தது. அதற்கு பிற்பாடு வந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்மாவினுடைய கற்பப்பை அகற்றப்பட்டதும் குழந்தை மரணமடைந்ததும் வந்து ஒரு துர்ப்பாக்கிய சம்பவம் நடந்தது. அதற்கு வந்து விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்கிறது என்று சொல்லி மாகாண சுவாதார பணிப்பாளராக இருக்கின்ற சத்தியமூர்த்தி அவர்தான் இப்போ வைத்தியசாலை பணிப்பாளராகவும் இருக்கிறார். ஒரே நேரத்தில் 2 குதிரைகளில் அவர் சவாரி செய்து கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. இப்போ இது வந்து நான் தனிப்பட்ட ரீதியாக இப்போ நான் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், சத்தியமூர்த்தியால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக நான் இந்த செய்தியை நான் இங்கே முன்னிலைப்படுத்தவில்லையே என்று சொன்னால் முழுக்க முழுக்க வந்து ஒரு பணிப்பாளர் அதாவது வைத்தியசாலை வளாகத்துக்கு நடக்கிற சம்பவங்கள் முழுப்பலுக்கும் அந்த பணிப்பாளர் தான் பிரதானமாக பொறுப்பேற்க வேண்டும். அதேபோல அந்த பிரதேசத்தில் அந்த பிராந்தியத்தில் நடக்கின்ற மருத்துவம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வந்து அந்த பிராந்திய பணிப்பாளர் தான் மிக முக்கியமாக வந்து நடவடிக்கையும் பொறுப்பு கூறலும் வந்து அவர் தான் செய்யணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து கிளிநொச்சியில் நடந்த சம்பவத்திற்கு விசாரணை கமிஷனை போட்டு அமைச்சிருக்கிறோம் என்று சொல்லி போட்டு
நடந்த சம்பவத்தை வந்து நியாயப்படுத்திய ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கிறார், ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார். அந்த அந்த இதில் வந்து வைத்தியருடைய தவறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி. அப்போ ஒரு தவறை வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரணை நடத்துகின்ற ஒருவர் ஒரு தவறை நியாயப்படுத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அவர் நியாயமாக நடந்து கொள்வார் என்பது வந்து இந்த இங்கே இந்த இடத்தில் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் ஒரு தவறான முன்னுதாரணம் வந்து அரசாங்கத்தில் வந்து யாழ் மாவட்டத்திலோ சரி அல்லது இலங்கை பூராகவும் வந்து ஒரு பணிப்பாளராக வைத்தியசாலை பணிப்பாளராகவோ அல்லது பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளராகவோ இருப்பதற்கு எவருக்குமே தகுதி இல்லையா? ஏன் ஒருவரை வந்து இரண்டு பதவிகளில் அமர்த்த வேண்டும்? முதலாவது. ரெண்டாவது வந்து அவர் ஒரு நிரந்தர பணிப்பாளர் என்ற ரீதியில் வந்து சில பேர் வந்து சில கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் இப்போ ஒருவர் வந்து ஒரு பணிப்பாளர் ஒரு நிரந்தர பணிப்பாளர் சிலை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஒருத்தர் சேவையாற்றினால் அவருக்கு இடம் மாற்றம் வந்து கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து ஒரு பதவியில் ஒருவர் பதவி வகித்தாராயிருந்தால் அங்கே நடக்கின்ற தவறுகள் ஊழல் மோசடிகள் வந்து அதிகப்படியான ஊழல் மோசடிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக எல்லோருக்கும் தெரியும். ஆகவே வந்து உள்ளக இடமாற்றங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் இடமாற்றங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து எல்லாரும் கொடுக்கறது மாதிரி 60 வயசில் வந்து அவருக்கு ஓய்வூதியம் கொடுப்பார்கள். ஓய்வூதியத்தில் கொடுத்து அவற்ற சேவை வந்து தேவை என்று சொன்னால் அது வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவரை உள்வாங்கிக் கொள்வார்கள். அது அரசாங்கத்தினுடைய முடிவு. ஆனால் ஒற்று பணிப்பாளர் என்ற ரீதியில் வந்து ஒற்று பதவியில் வந்து ஒருத்தர் அதிகப்படியாக நீடித்து கொண்டிருப்பது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். அதே நேரத்தில் வந்து பணிப்பாளர் சத்தியமூர்த்தி காலத்திற்கு பிறகுதான் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பல தவறுகளும் குளறுபடிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. பல குற்றச்சாட்டுகளை வந்து அவர் மேல் வந்து நிறைய பேர் வந்து அவர் மேல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வந்து சுகாதார பணி அமைச்சு கூட இந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. அப்போ இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் என்று தான் நான் சொல்லுவேன். என்று சொன்னால் அவரை விட தகுதியானவர்கள் ஒரு திறமையானவர்கள் வந்து கீழே இருக்கிறார்கள். அவர்கள் இவர் இறங்கினார்தான் அந்த பதவியிலிருந்து ஒருவர் இறங்கினார்தான் இன்னொருவர் அந்த பதவியில் அமர முடியும். அப்போ ஒருவர் வந்து இது வந்து இப்போ இவர் மட்டும்தான் இதுக்கு தகுதியானவர் வேறு ஒருவரும் இதுக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ளேயும் வேறு ஒருவர் இல்லையா? அப்போ சிங்கள தமிழ் என்ற எல்லாத்தையும் தாண்டி ஒரு பணிப்பாளராக வந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு ஒரு பணிப்பாளராக வருவதற்கு ஏனைய வைத்தியர்களுக்கு தகுதி இல்லையா என்பதுதான் அடுத்த பிரதானமான கேள்வி. அப்போ இது வந்து ஒரு தவறுகள் நடப்பதற்கு வந்து இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருப்பது என்பது தான் உண்மை. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.